வணக்கம். தடுப்பூசி ஏற்றி கொண்டவர்களுக்கு உம்ராவுக்கு அனுமதி சவுதி அரேபியா. வைரஸ் தடுப்பூசிகளை ஏற்றி கொண்டுள்ள வெளிநாட்டவர்கள் உம்ரா யாத்திரைக்கு அனுமதி நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியாவின் உம்ரா அமைச்சகத்தின் அதிகாரி அறிவித்துள்ளார். வைரஸ் பெருந்தொற்றினால் முடக்கப்பட்டிருந்த சவுதி அரேபியாவின் பொருளாதாரம் இதன் மூலம் மீண்டும் வளர்ச்சி பெறும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெறும் நோக்கில் சுமார் 18 மாதங்களுக்கு முன்பு சவுதி அரேபியா தனது எல்லைகளை மூடி வைத்திருந்தது. பல உலக நாடுகளிலிருந்து தொடர்ச்சியாக சவுதி அரேபியாவுக்கு கிடைத்து வந்த கோரிக்கைகளடுத்து கடந்த திங்கட்கிழமை முதல் சவுதி அரேபியாவின் எல்லைகள் உம்ரா யாத்திரைகளுக்கு திறந்துவிடப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியா செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை கடந்த மாதம் சவுதி அரேபியாவில் வாழும் வெளிநாட்டவர்கள் உட்பட 60,000 பேர் மாத்திரமே வருடாந்த ஹஜ் கடமைக்கு அனுமதிக்கப்பட்டனர் என்றாலும் சவுதி அரேபியா தடுப்பூசி ஏற்றிக்கொண்டுள்ள வெளிநாட்டு உல்லாச பயணிகள் கடந்த 1ஆம் தேதி முதல் நாட்டுக்குள் படிப்படியாக அனுமதித்து வருகின்றது. வெளிநாட்டு யாத்திரைகளுக்கு சில நிபந்தனைகளை விதித்துள்ளது சவுதி அரேபியா. வருக தினம் வெளிநாட்டு யாத்திரைகள் ஃபைசர், அஸ்தாசெனகா, மொடோனா மற்றும் யோன்சன் ஏதேனும் ஒன்றில் 2 டோஸ்களை பெற்றிருக்க வேண்டும். அத்தோடு தேவை ஏற்பட்டால் தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டும் என்று ஹஜ் அமைச்சர் அப்துல்லா அறிவித்திருக்கின்றார்.